ஹலோ வணக்கம், நான் வரண்ட ஒரு வந்து உங்கள் ஃபேவரட் ரன் கேமிங் சேனல். டைட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், சம்மான ஹெட்ஷாட்டோட தான் திரும்பி வந்திருக்கோம். ஸோ வேறு லெவல் மேட்ச் போயிருக்கோம். ஹெட்ஷாட் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இல்லை ஒரு 7 கிலோ நம்ம ஹெட்ஷாட் வந்திருக்கோம். ஸோ அது எப்படி புது ட்ரிக் கண்டுபிடிச்சேன், அது மட்டும் அது எப்படி வந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்கலாமா. அங்கே அங்கே பாருங்கள் ஒரு ஹெட்ஷாட்டு சம 170 அடிச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, அதுங்காட்டி இங்கே வந்துடுன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், பீக்கில் இருந்து யாருமே இல்லை. ஸோ சுற்றி வந்துடும். இந்த ஒரு ஸ்குவாட் இருக்குது. ஸோ அந்த ஸ்குவாட் ஒரு ஸ்குவாடில் ரெண்டு ஸ்குவாட் இருக்கானுங்க. கிராஸ் ஃபயர் ஆக போகுது. இது ஒருத்தன் ஓடிட்டுருக்கான், இவனை ஃபஸ்ட்டு முடிச்சு விட்ருவோம். செம்ம ஹெட்ஷாட் ஒன்று பாருங்க, அது பாருங்கள் அடி க்ளோஸ் அடி முடிச்சாச்சு இல்லை. செம்ம அவனுக்கும் ஹெட்ஷாட், அவர் 56 பட் கிளி நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். நாக் ஆயிருக்கான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட 10,000 லைக்ஸ்க்கு மேலே வரணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஷாட் ட்ரிக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஹெட்ஷாட் ட்ரிக், ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டான், எப்படியாவது முடிச்சிடணும். ஆனால் என்கிட்ட மெடிக்கெட் சுத்தமாக இல்லை. மெடிக்கெட் இருந்தாலும் நான் மெடிக்கெட் போட்டு வந்திருப்பேன், பட் இருந்தாலும் முடிச்சிட்டான் அவனை. அவன் கீழே இருந்தாலும் அடி சமயம் வந்து போச்சு. இந்த ஹெட்ஷாட் ட்ரிக் பற்றி உங்களுக்கு தனியாக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வி வாண்ட் ஹெட்ஷாட் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிக்கை உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் ஹெட்ஷாட் ட்ரிக் வேறு லெவலாக மரலமெல்லாம் அடிப்பானுங்க, பட் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு அவங்கள அடி தெரிஞ்சவங்க அடிக்கிறாங்க, நம்ம அடிக்கவே தெரியாமல் இருந்து இப்போ கற்றுக்கிட்டு புதுசாக ஹெட்ஷாட் ட்ரிக் பண்ணுறோம்ல, அதான் பெரிய விஷயம். ஸோ இந்த ட்ரிக் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். எனக்கு நிறைய பேருக்கு ஹெட்ஷாட் அடிக்க தெரியாது. ஸோ தெரியாதவங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா? அதுவும் புதுசாக கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வேணும் அப்படின்னா கீழே வி வாண்ட் ஹெட்ஷாட் ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷாக கிரியேட் பண்ணி போட்டு விடுங்க. ஹெட்ஷாட் ட்ரிக் சீக்கிரமாக வரும். இப்போ 4 கில் அடித்தோம், அதில் பார்த்திங்கன்னா 3 ஷாட் கிட்டத்தட்ட ஹெட்ஷாட் தான், ஒரே ஒரு கில் மட்டும்தான் சாதாரணமாக வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிமேவும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கோம். செம்மையாக வருது, அது எப்படின்னு தெரில. இதுக்கு நிறைய ரீசன் இருக்குது, நிறைய அட்வைஸ் ப்ளஸ் நிறைய இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நிறைய ஹோம் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது இதுக்காக. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெட்ஷாட் வரும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மேக் பண்ணுறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்கோப் போடாமல் வச்சாடா ட்ராக் ஆகும்னு சொல்லிட்டு. ஸ்கோப் போட்டு அடித்தாலும் ட்ராக் ஆகும், அதுக்கும் ட்ரிக் இருக்குது. வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்காக அதை மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோக்கு ரன் கேமிங் ஃபேமிலியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 லைக்ஸ் வரணும். அப்படி லைக் வந்தால் கண்டிப்பாக நான் இது ஒரு ஹெட்ஷாட் ட்ரிக். இங்கே பாருங்கள் ஹெட்ஷாட், சும்மா ஹோப்பி ஹெட்ஷாட் இல்லை, அப்படி எப்படி போதுங்க போடுங்க எட்டரணும் ஒரு எல்லா ஷாட்டும் தலையிலே விடுற மாதிரி. ஸோ 5 கில் அடித்தாச்சு, ஆளும் கம்மியாக தான் இருக்கானுங்க, பட் அவனுக்கும் ஒரு ஷாட் விழும். சரி MP40 அடிச்சிடலான்னு நினச்சேன் நான், தலையை கம்பான்னு பார்த்தா காமிச்சான், பட்டு பெருசாக விழலை. ஐயோ என்ன ஒன்று ஒருத்த அடிக்கிறான், குளோவால் போடுறா, குளோவால் இல்லை, நான் என்ன பண்ணுறது, கிராஸ் ஃபயர் போட்டுரு. செம்ம வேற லெவல் டூட். ஓகே ஓகே ஓகே, காப்பாற்றியாச்சு, நல்லது, நல்ல காலம். இப்போ ஒருத்தனுக்கு விழும் பாருங்க, திருப்பி ஹெட்ஷாட் அவனுக்கு. இப்போ அவனுக்கு எப்படி ஹெட்ஷாட் விழுதுன்னு மட்டும் பாருங்க, செம்ம MP40 ஹெட்ஷாட்டு தெரிச்சு போச்சு மண்டை. ஸோ இப்போ 6 கில் அடிச்சிருக்கோம், 6 கில்ல கிட்டத்தட்ட, ஆமாம் 6 கில்ல 5 கில் வந்து ஹெட்ஷாட்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு கில் மட்டும்தான் ஹெட்ஷாட் எல்லாம் போனது, தெரிக்க வர்றோம்ல உண்மையாக. அப்படி தான் போகுது இப்போ கேம் பிளே. அது ஒரு சின்ன சேஞ்சஸ் தான், அந்த சின்ன சேஞ்சஸ் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது கேம் பிளேயில். ஐயோ பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்க பாரு, எப்படியாவது முடிச்சிரு. ஓகே, அந்த ஒரு சின்ன சேஞ்சை மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு கேம் பிளே வந்து வேறு லெவலில் மாறும். ஸோ இப்போ எனக்கு நேற்று நைட்டு ப்ளே பண்ண கேமிங் தான் அது. ஸோ இந்த ஹெட்ஷாட் ட்ரிக் உங்களுக்கு உடனே போகலான்னு இருந்தால் அதனால தான் உடனே போட்டு விட்டேன். ட்ரிக்ன்றதை விட இந்த மாதிரி ஒரு கேம் பிளே இந்த மாதிரி பண்ண முடியுது அப்படின்றத. ஸோ இனிமேல் வர ஃப்யூச்சரில் எக்காச்சக்கமான வீடியோஸ் இந்த மாதிரி இதுக்கு ரிலேட்டடாக போடுவேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹெட்ஷாட் ட்ரிக்கு தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டாங்க, தெரிஞ்சால் அவங்களுக்கு கற்றுப்பானுங்க, கற்றுக்கிட்டு அவனுங்களும் நம்மளுக்கு போட்டியாக வருவானுங்க அப்படின்னு நினைப்பாங்க, பட் அப்படிலாம் நான் இன்றைக்குமே நினைக்க மாட்டேன். ஸோ மொத்த ட்ரிக்கையும் அவுத்து விட்றேன் எல்லாத்தையும் உங்களுக்கு. ஐயோ தேர்ட் லெவல் பேக் இருந்துச்சு, எங்கேயோ போயிடுச்சு. அந்த ட்ரிக்கை நீங்களும் யூஸ் பண்ணி எல்லாருமே ஹெட்ஷாட் அடிக்க கற்றுக்குங்க. ஸோ ஓகே பார்க்கலாம், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோக்கு நடுவில் நிறைய ட்ரிக் வரும் இதை பற்றி. ஸோ முழுசாக தெரிஞ்சுங்க, ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம், ஓடுவோம் ஓடுவோம் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கோம். எனிமீஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி பார்க்கலாம், ஸ்பீடப் பண்ணால் தான் கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு இந்த இடத்துல எனிமி எங்கேயுமே இல்லை, நாங்கள் தேடி தேடி பார்த்துட்டோம். இவ்வளோ தூரம் தான் நம்ம ஓடுவோம் ஓடுவோம் சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கிறது. 6 கிலோ அடித்தாச்சு, இன்னும் 13 பேர் மட்டும்தான் இருக்கானுங்க. அந்த 13 பேர் எங்கே இருக்கானுங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சி போட வேண்டியதான். 13ல் நாங்கள் 2 பேர், அப்படின்னா இன்னும் 11 பேர், இன்னும் 11 நபர்கள் சுற்றி வந்தாச்சு. ஜோனுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் எப்போயும் ஓடுவோம், அது சர்வேக்காக இல்லை. எப்போவுமே அந்த மாதிரி போனால் அங்கே ஜோனுக்குள்ளே இருந்தே அவனா ஒரு ஸ்குவாடு 2 ஸ்குவாடு உள்ளே வரும். ஸோ வரவங்களை அப்படியே முடிச்சு விடலாம், ஈஸியாக இருக்கும். எப்போவுமே நாங்கள் அப்படி தான், எங்கள் ஸ்குவாடோடு போனாலே செம்மையாக இருக்கும்.
சரி ஓகே, ரன் கேமிங் கைல் வார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்றது கிளாமல் ஆஃபீஸில் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு ஓசிக்கில் அடிக்கலாம், அவனுக்கு சண்டை போட்டுருக்கானுங்க, ஓசிக்கில் அடிப்பேன். இந்த ஓசிக்கில் ஹெட்ஷாட் விழாது, எனக்கு ஆல்ரெடி ஹெட்ஷாட் அடிச்சு தான் விழுந்திருக்கு. ஸோ சம் அடி இங்கே இன்னொருத்தனுக்கு விழும் பாருங்க ஒரு அடி. ஏ ஓகே எனக்கு இல்லை இல்லாது. இப்போ ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட் விழும் பாருங்க, வேற லெவல் ஹெட்ஷாட்டாக இருக்கும், மரணமாக விழும். இந்த பேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இந்த பேக் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஒருத்தன் விழும் பாருங்க, அவனுக்கு தான் செம்ம அடி, அப்படியே தெரிச்சு போச்சு மாட்டா, அவன் எதிர்பார்த்துருக்கே மாட்டான் என்னடா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், ஹெட்ஷாட் வேறு லெவலில் விழுது. உங்களுக்கே இந்த கேம் பிளேயில் சம் சேஞ்சஸ் தெரியும்னு நினைக்கிறேன். என்ன இவெல்லாம் ஹெட்ஷாட்லாம் அடிக்க மாட்டானே, எப்படா அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் இதுதான் ஃபேக்டே, வந்துருச்சு ஹெட்ஷாட் இருக்கு. ஸோ இனிமே நிறைய நிறைய ஹெட்ஷாட் அடிப்போம், நிறைய நிறைய கேம் பிளே போடுவோம். இது எப்படா சேஞ்ச் பண்ண அப்படின்னு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னா, அந்த க்வெஸ்சனை மட்டும் கீழே ரைஸ் பண்ணுங்க. ஹவு டிட் டூ இட், ஹவு எப்படி பண்ணீங்க அப்படின்றத கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச எல்லா ட்ரிக்கையும் நான் போடுறேன். ஏன் அப்படின்னா சப்போர்ட்டிங் கிடைச்சா மட்டும்தான் அதுக்கான ட்ரிக்லாம் நம்ம போட முடியும். ஸோ அந்த சப்போர்ட்டை தான் நான் லைக்காக கேட்குறேன். லைக் அதிகமாக பண்ணிங்கன்னா நிறைய சப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் உங்களுக்காக மேக் பண்ணுவேன். மறுபடியும் வந்த இடத்துக்கு மட்டும் பார்த்தீங்களா, எவனோ ஒருத்த பின்னாடி இருந்து அடிக்கிறான். ஸோ சேட், வந்துடுறேன் நம்ம டீம்மேட். செம்ம குளோவால், என்கிட்ட மூணு குளோவால் இருக்குது, ஆனால் அடிக்கிறோம் செம்மடி வச்சான். ஐயோ இது நல்ல பிளேயர் போல். ஓகே குளோவால் நம்ம டீம்மேட் கொண்டு கொடுத்துலாம். செம்ம காட்டு காட்டினா, ஆனால் அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட். ஏ குளோவால் செம்ம, நல்ல காலம். ஆனால் இப்போ எங்களால் குளோவால் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. பேக் அடிக்கிறது தவிர அவர் வழி இல்லை இப்போதைக்கு. குளோவால் இருந்துச்சுன்னா புஷ் பண்ணியிருப்பேன், குளோவால் இல்லை. ஸோ பேக் அடிக்கிறது தான் கரெக்டான வழி. ஓடும்போது கன் எடுத்துன்னு கையில் எடுத்துன்னு ஓடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா அடிச்சிருவான் அவன், அசால்ட்டாக அடிப்பான். இப்போ நம்ம மேலே நிற்கலாம். ஆக்சுவலாக அவனுக்கு ஹெட்ஷாட் வந்துச்சுன்னு தான் ஓடணும், பார்த்தா அவன் ஆளுங்க எவனோ ஒருத்தர் ரிவ்யூ பண்ணிட்டான் போல். ஸோ இருக்கட்டும் இருக்கட்டும், அங்கே நிற்கவானா, எனக்காக குளோவால் போயிடுச்சுன்னா நமக்கு சங்கு தான். ஸோ கீழே வந்துட்டோம், இங்கே வந்து நின்றுக்கலாம், கவர் எடுத்துடலாம். அவன் வரணும் வரணும்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், வரவே மாட்டான் போல். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இந்த சைடில் போய் எதனா பண்ணலாமா, இந்த சைடில் வேணால் லேண்ட்மேன் வைக்கலாமா பார்த்தோம். சரி அங்கே வேணாம், இங்கே வைக்கலாம், இங்கே வச்சா தான் கரெக்டாக இருக்கும், இந்த சைடில் தான் சுற்றி வருவானுங்க. ஸோ அப்படி சுற்றி வரும்போது அடி செம்மையாக விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து லேண்ட்மேன் வச்சிட்டோம். ஸோ கிரானைட் ரெண்டு கையில் தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ இந்த பாருங்கள், இப்போலாம் சர்வே ஓவராக பண்ண ஆரம்பிச்சானுங்க. சர்வேனா நம்ம அட்டாகிங் தான் பண்ணுவோம், இந்த மேட்ச்னா கூட பரவாயில்ல. நாங்கள் போகிற மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் 70-75 அந்தமாதிரி லெவல் பிளேயர் தான் வரானுங்க. ப்ளஸ் சர்வே கடைசி ஜோனில் கிட்டத்தட்ட 30-25 பேர் அந்த மாதிரிலாம் இருக்கானுங்க. கடைசி ஜோனுக்கு முன்னாடி ஜோனில், கடைசி ஜோனில் பார்த்தோன்னா 12-13-14-15 அந்த மாதிரிலாம் வரானுங்க. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மேட்ச்சு, அது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ரெண்டு பேர் எலிமினேட் ஜோனில். வரட்டும் வரட்டும்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கேன், அவனுக்கு வர்றத மாதிரி வழியே தெரியல. ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த சைடில் அவனால் என்ன தானே, அவனும் செத்து போகட்டும் சொல்லிட்டு சுற்றி சுற்றி நின்றுட்டுருக்கோம். எவன் எந்த சைடில் வருவான் எந்த சைடில் வருவான்னு எனக்கு ஒன்றும் புரியல. பின்னாடி வருவானுங்களா, இந்த சைடில் வருவானுங்களா, சுற்றி சுற்றி பார்க்குறோம், என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு ஒன்றும் தெரியல. வெயிட் பண்ணி பாருங்கள், இந்த மாதிரி ஜெயிச்சிருவோமா மாட்டோமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். நாங்கள் ரெண்டு பேர், நாங்கள் இல்லாமல் மூணு பேர் இருக்கானுங்க, ஒரு ஸ்குவாடு ப்ளஸ் ஒருத்தன் சோலோவில் எங்கேயும் எவனோ ஒருத்தருக்கான். எங்கே இருக்கானுங்க ஏது இருக்கானுங்க ஒன்றும் புரியல எனக்கு. சரி அப்படியே நிற்போம், நம்ம தான் சென்டர் பாயிண்டில் இருக்கோம், நமக்கு தான் ஜோனும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பார்க்கலாம். இந்த மேட்ச் பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஒருத்தன் வரான். ஆக்சுவலாக அவனுக்கு அடித்தேன், ரெண்டு பேராக வரவே இவனா அவனா இவனா அவனா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. செம்ம க்ளோஸே, நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ஏன் ப்ரோ நிக்கிதா வச்சு யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சிருக்கோம் நிக்கிதா ஏன் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. ரீலோடு ரொம்ப ஸ்பீடாக ஆகும், ஸோ ஒரு செகண்டில் ரீலோட் பண்ணி இனிமையை போட்டுடலாம். நம்ம எப்பவுமே ஷார்ட்கன் MP40 தான் யூஸ் பண்ணுவோம், நிக்கிதா யூஸ் பண்ணுங்கள். MP40 யூஸ் பண்ணால் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். எக்கச்சக்கமான க்ளோவால் எடுத்துகிட்டோம். ஸோ மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக தான் போகுது. எவ்வளோ நேரம் கழிச்சு எக்ஸாம் கிடைக்குது பாருங்க, இவ்வளோ நேரம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறுபடியும் ஷேர் பண்ணி விடுங்க, நிறைய எக்கச்சக்கமாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் ஹெட்ஷாட் ட்ரிக் வரும் கூடிய சீக்கிரத்தில். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிளியராக சொல்லுங்கள். இப்போ டவர் மலை ஏறி நின்றுருக்கான் போல ஒருத்தன், நிக்கட்டும் நிக்கட்டும், நம்ம கையில் தான் அவனுக்கு சாவு. அதே மாதிரி நம்மளுடைய கேம் பிளேயர் எதனா சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது எதனா சேஞ்சஸ் தெரியுதா, ஹெட்ஷாட்லாம் வருதா, ஓரளவுக்காவது வருதா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஓரளவுக்கு வர ஹெட்ஷாட் ட்ரிக்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் உங்களுக்காக வரும்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு செம்மையான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.